நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒன் இயரில் டோல்கேட்டே கிடையாது அப்படின்னு நிதின் கட்கரி சொல்லியிருக்காரு அப்படி என்ன தான் சொல்லியிருக்காரு எப்படி நம்மகிட்டருந்து காசை வாங்காமல் விடுவாங்க அது எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன் இயரில் ஃபிசிக்கல் டோல்கேட் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜிபிஎஸ் மூலமாக டைரெக்டாக அமௌண்ட் எடுக்கிற மாதிரி ஜிபிஎஸ் சென்சிங் மூலமாக என்ன பண்ணுது வண்டி இந்த ரோட்டில் தான் வருதா அப்போ இந்த ரோட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ டோல் அமௌண்ட்டோ அதை வந்து எடுக்கிற மாதிரி டைரெக்டாக ஃபாஸ்டேக் மூலமாகவே எடுக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டோல்கேட் நம்ம இப்போலாம் நம்மளை இப்போ என்ன பண்ணுறாங்க சுங்கச்சாவடியில் நிறுத்தி வாங்குறாங்கல்ல இன்னும் நிறுத்தி நம்ம கட்டுறோம்ல அந்த மாதிரி நிறுத்தி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது டைரெக்டாக அதுவே என்ன பண்ணும் இந்த ரோட்டில் போகிறாங்களா வண்டி ஜிபிஎஸ் வந்து டைரெக்டாக எடுத்துக்கிடும் இந்த இது வந்து என்ன ஒன் இயரில் இதை வந்து கொண்டு வர போகிறாங்களாம் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரையும் தொண்ணூற்றி மூணு பெர்சன்டேஜ் வண்டி அதாவது புது புதுசாக வர்ற வண்டியாக இருக்கட்டும் இல்லைனா பழைய வண்டியாக இருக்கட்டும் தொண்ணூற்றி மூணு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம் டோல்கேட்டுக்கு வந்து என்ன பண்ண ஃபாஸ்டேக் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மிச்சமாக இருக்கிற ஏழு பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணல அந்த ஏழு பர்சன்டேஜ் ஏன் ஃபிக்ஸ் பண்ணலன்னு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அதை ஆராய சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம எல்லோரும் என்ன பண்ண நினைப்போம் டோல்கேட் கிடையாது அப்படின்னா சந்தோஷமாக பார்ப்போம் பார்க்கறக்கு மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவன் பொ பொருத்தி நம்மள்டருந்து காசை வாங்குறது வாங்கிறது தான் அதனால் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் சந்தோஷப்பட்டுடுங்க அதனால தான் இந்த டைட்டில் போட்டிருக்கேன் நன்றி நண்பர்களே இதே போல் லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட் பெறுறதற்கு என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ